coal manufacturing company, electrical company, oil and gas industries, automobile industries. இங்க எல்லாம் என்ன சேஃப்டி நார்ம்ஸ் இருக்குறாங்க வேலை பண்றாரு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்காம இத பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாம வந்து அவருக்கு அவர் உள்ள ஃப்ளோர்ல வேலை செய்ய முடியாது. வணக்கம் யூடியூப் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கார்மெண்ட்ஸ். பேர் அசோக் குமார், கம்பெனி பேர் வந்து இந்தோலிங்கல் கார்மெண்ட்ஸ். ஒரு எம்ப்ளாயி வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வர்றாரு, அதாவது ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாரு. போகும்போது அவர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கார்மெண்ட்ஸோடு தான் உள்ளே போக முடியும். அதாவது கோல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, எலக்ட்ரிக்கல் கம்பெனி, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியலுக்கு உள்ளே போகும்போது அவங்களுக்கு உண்டான சேஃப்டி நார்ம்ஸ். இங்கே எல்லாம் என்ன சேஃப்டி நார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இங்கே பேச போகிறோம். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே போகிறாங்க. போனோடனே அவங்களுக்கு ரெண்டு விதமான ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஃபயர் ஆக்சிடென்ட் வரும்போது என்னென்னா எலக்ட்ரிக் மூலமாக கூட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கலாம், இல்லை ஆயில் வந்து ஸ்பில் ஆகுறதுனால ஒரு ஃபயர் வரலாம். ஸோ இப்படி எல்லாத்துக்கும் வரக்கூடியது வந்து ஒரு சேஃப்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இல்லையா அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ஒருத்தர் அங்கே வேலை பண்ணுறாரு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்காம இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் வந்து அவருக்கு அவர் உள்ள ஃப்ளோரில் வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அதை எப்படி நம்ம வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகி நம்மளை வெளியில் வரணும், நம்மளை பாதுகாத்துக்கிறணும், வேலை செய்யும் போதே எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. உள்ளே போகும்போது இன்றைக்கி இருக்கிற ஸ்டாட்யூட்டரி வார்னிங் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி வர்றாருன்னா அவருடைய சேஃப்டி நார்ம்ஸ் படி அவருக்கு ஃபுல் நாலேஜ் எஜுகேட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த இட்ஸ் டேக்கிங் எ வைட்டல் ரோல் இன் இண்டஸ்ட்ரீஸ் இந்த சேஃப்டி கார்மெண்ட்ஸுங்கிறது. ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ ஹையாக இருக்கோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய இந்த சேஃப்டி கார்மெண்ட்ஸ் வந்து ஹைலி ரிக்வயர்ட். ஒரு எம்ப்ளாயை வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த ப்ரொடெக்டிவ் கார்மெண்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்.